Golden Gappa. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்காங்க. ஓகே, அனிருத் அவர்களுக்கு பிடித்த உடை எது? வேட்டி, லுங்கி, ஜீன்ஸ். ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வேட்டி, லுங்கி, ஜீன்ஸ். வேட்டி, ஜீன்ஸ், லுங்கி. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஒரு நிமிஷம், வை தானே போட்டிருக்காரு. உங்கினி உங்கில பா, லூ பா, தமிழ் லூவா இது? ஐயோ அப்பா, லங்கி மாதிரி இருக்கு இது. தப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கல. டாக்டர் மருந்து எழுதிருக்கிறார், டேப்லெட் ரெண்டு டேப்லெட் எழுதிருக்காரு. ஏய் இங்க வா. எந்த உடை அனிருத்துக்கு ரொம்ப பிடிக்கும்? லுங்கியா, வேஷ்டியா, ஜீன்ஸா நான் கேட்டது. ஓகே, நீ ட்ரவுசர் எழுதிருக்க, லுங்கி எழுதிருக்க. மம்மன அத இது போட்டு நான் உன ஓட விடுறேன். அப்படியே அப்படியே பாப்போம். இது என்னது, வெட்டியா? வெட்டி. ஏய் நானும் வந்து பார்த்தனா பச்சிருக்கேன். ஓகேவா? இது என்னங்க, V E T T I னா என்னங்க? விட்டி. வெட்டி வெட்டி வெட்டியா இருக்காது. காட்டு மாக்கா பாக்காரே. ஐ ஒரு நிமிஷம், இந்த வெட்டியா தான் எழுதி இருக்கு. அவுட். ஓகே, நீங்க என்ன போட்டுருக்கீங்க? ஜீன்ஸ். ஜீன்ஸ். அது கையத்த நல்லா இல்ல இது, இப்ப ட்ரிக் மார்க் பண்ணு. அது நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கல? காட்டு காட்டு. அனிருத் அவர்களுக்கு பிடித்த உடை எது அப்படின்னு கேட்டோம். வேட்டி, லுங்கி, ஜீன்ஸ். ஓகே, வேஷ்டி. ஓகே, அபிலாஷ்க்கு 1 பாயிண்ட், அனுக்கு 1 பாயிண்ட். ஒருவேளை இப்ப அந்த ஃபாரின்ல வந்து பார்த்தனா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ்லாம் வளர்க்குவாங்களே, இப்ப நம்ம ஊர்லயுமே வளர்ப்பாங்க. இப்ப ஒருவேளை இந்த மிருகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அனிருத் அவர்கள் எந்த ஒரு மிருகத்தை செல்ல பிராணியா பெட்டா வளர்ப்பார்? ஆப்ஷன்ஸ் ஆர் Godzilla, aha, King Kong, aha, Anaconda. Hold. Your time starts now. Okay, kudunga makka pa, idu enna eludhirukku? King, King Kong, correct da. நீ என்ன பழுதிருக்க? இவன் அனுராதான் எழுதிருக்கான். ஒண்ணு அனுராதா மேடம், மேடம் மேடம் உங்க பேர் எழுதிருக்கான். அனகோண்டா. அனகோண்டா. ஓகே, எதனால அனகோண்டா? வாட் ரீசன் யூ சஜஸ்ட்? இல்ல, டைனோசரும் கிங்காவும் பெருசா இருக்கும், அனகோண்டா சின்னதா. அனகோண்டா 6 அடி இருக்குமா? பார்த்த நீ எந்த ஊர்ல அனகோண்டா இவ்வளவு இருக்கு? இல்ல, கீழே தானே இருக்கும். அதெல்லாம் நம்ம தலை மேல ஹைட்டா இருக்கும்ல, அதனால. ஓ, இதுனா வீட்டுக்குள்ளே வளர்த்துக்கலாம். அவர் வளர்ப்பார் அபிலாஷ், அனு, அண்ட் திஸ் டைம் வந்து முத்துசிற்பியும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஸோ 2 அபிலாஷ், 2 அனு, அண்ட் 1 முத்துசிற்பி. அனகோண்டா சின்னதா இருக்குமோ அது வீட்டுல வளர்த்து பாப்பியா? என்னது அனிருத் சார், எதனால கிங்காங்? எனக்கு பாம்புனா பயம், ஸோ அனகோண்டா வேணாம். ஓகே, காட்ஸிலா பார்க்கும் போது சின்ன வயசுல பயந்துட்டேன். ஓகே, ஆனா கிங் காங் என்ஜாய் பண்ணேன், அதனால கிங் காங். சார், காட்ஸிலால வளர்த்தீங்கன்னா வீட்டுல வந்துட்டு பெரிய பார்ட்டி த்ரோ பண்ணலாம். சிக்கன் எல்லாம் வச்சுட்டு அப்படின்னு பண்ணிச்சுன்னா பாபிக்கு ரெடி ஆயிடும். அதை வந்து படுக்க வச்சு அது வாயில வந்து குழம்பு செட்டி வச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடும். அது புரியல, அந்த டெக்னாலஜி புரியல. சூப்பர். அனிருத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யார்? அனிருத்துக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் ஹீரோயின் யார்? ஓகே, தம்பி எழுதிட்டாரு. தம்பி நயன்தாரா எழுதியிருக்காரு. நயன்தாரா எழுதியிருக்காங்க. ஐஸ்வர்யான்னு எழுதியிருக்கிறாரு தம்பி. முத்துசிற்பி நீங்க 2 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ அனிருத் அவர்கள் விஜய் டிவில சூப்பர் சிங்கரை தவிர்த்து எந்த ஷோவை அதிகம் விரும்பி பார்ப்பார்? ஓகே, சோ ஆதித்யா அவர்கள் குக்கு வித் கோமாளி என்று எழுதியிருக்காங்க. இவங்களும் குக்கு வித் கோமாளி எழுதியிருக்காங்க. இது என்னது,
குக்கு யா அவ்வளவு இவ்வளவு ஃபுல்லா எழுதுங்க டைம் இல்லையா CWC யா ஓகே சூப்பர் சிங்கர் ரிபீட்டா சி என்ன கன்றாவி இது W மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஈ சி எப்படி பாத்தியா எப்படி ரெக்கார்ட் ஆச்சு அப்படி தான் எழுதுனோ ஐயா நீங்க என்ன அப்ப நிகழ்ச்சி பாப்பீங்கயா ஸ்டார்ட் மியூசிக் எல்லாரும் அவுட் ஐ லவ் யூ ஐரன் சார் ஐ லவ் யூ so much thank you thank you thank you நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க இப்ப இங்க தான் உட்கார்ந்திருக்காரு அடுத்த சீசன் கண்டெஸ்டன்ட்டா கூப்பிடுவாரு உங்களுக்கு பாத்துறதுங்க சார் எனிவே வாவ் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு ஓகே ப்ரொடக்ஷன் சாப்பாடுலயே அனிருதுகா அவர்களுக்கு பிடித்த ஒரு உணவு கர்ட் ரைஸ் ஓகே ஆதித்யா கர்ட் ரைஸ் செய்திருக்காரு டின்னரா அப்படியே தலையிலே வச்சிருவேன் டின்னர் டின்னர் அடி அவள வாய் என்னடா இது அப்பா இட்லி சாம்பார் பரவால்ல என்ன இது சிக்கன் நசுங்கி போன சிக்கன் வரத் நான் வெஜிடேரியன் பாரு பொங்கல் போச்சா பொங்கல் சார் பொங்கல் சிக்கன் இட்லி சாம்பார் மாமனே நீ எல்லாம் அவுட் எலிமினேட்டட் கர்ட் ரைஸ் சொல்லுங்க பொங்கல் அணு அணுக்கும் முதுசிற்பிக்கும் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஹெவி போட்டி போயிட்டு இருக்கு த்ரீ ஆல்ல இருக்கீங்க அனிருத் அவர்கள் ஒன்னுல இருந்து அஞ்சுக்குள்ள எந்த நபரை ஸ்லேட்ல எழுத போறாரு அது நீங்களே எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ரெடி நீ கேட்ட டக்கு கேப்பேன் நாலு மூணு மூணு முதலாவது ஃபைனலிஸ்ட் இஸ் அகைன் தி வின்னர் அனிய பயங்கரமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு வெயிட் பண்ண வெயிட் பண்ணு ஹார்ட் போடலாம் உங்களுக்கு ஓகே வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெடி லாஸ்ட் கேம் ரெடியா இருங்க ரெடியா இருங்க எல்லாம் ரெடியா இருங்க அங்க பாரு வெறும் 8 செகண்ட்ஸ் தான் டைம் ஓகேவா 8 செகண்ட்ஸ் குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க வரையணும் ஓகே காண்டா மிருகம் வரையங்க காண்டா மிருகம் ஓகே கம் ஆன் ரைனோசரஸ் ரைனோசரஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 இரு ஒன்னு ஏய் ஸ்டாப் 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 அது எதா கொம்பு கொம்பு போறன போடு டப்புன கொம்பு போறோம் காண்டா மிருகம் முத்திச்சிப்பி ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மட்டும் இத பாத்து இருந்தாருனா இத கண்டிப்பா அவதார்ல வந்து கிளைமாக்ஸ்ல வச்சிருப்பார் ஃபிளமிங்கோ மாதிரி இருக்கு என்ன கண்டரா விடாது வாத்து மாதிரி இருக்கு ரிஜெக்டட் காண்டான மிருகம் மாதிரி காண்டா மிருகம் அது காண்டா மிருகம் ஹைவேஸ்ல நசுங்க நாய் எல்லாம் இருக்கும்ல படுக்க வச்சு மேல ஏத்தி இருக்காங்க லாரிய சாத்தான் மிருகம் மாதிரி இருக்கு இத அப்படி வெச்சுக்கோ அப்படியே வச்சீங்க நீ ஒரு போட்டோ எடுத்துக்கணும் காட்டுங்க காட்டுங்க மேடம் எந்த காண்டாம இருக்குது ரெண்டே ரெண்டு கால் மட்டும் இருக்கு ரெண்டு கால் இது கொக்கு வாயே இப்படி இருக்கு இப்படி அது காண்டாம இருக்கத கண்டத்தை தின்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கு ஓகே வெரி சூப்பரா வரையிருக்கீங்க வாவ் ஐயோ பன்னி மாதிரி வரையிட்டு காண்டாம இருக்கன்றான் செட் செட் அவன் காட்டு காண்டாம இருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வால் இன்னைக்காவது பாத்துக்கிங்களா இங்க பாரு எவ்வளவு பெரிய வால் சார் இது ஒரு எபிக் பீஸ் இப்போ ஒன்று வருது பண்ணிய பாத்துருக்க எல்லாம் வச்சுக்கோங்க இதை எடுத்து போட்டோ எடுங்க உங்களோட லீடர் எப்படி வரைஞ்சிருக்காரு பாப்போமா காண்டா மிருகத்தை ஹாய் அனி காட்டுங்க உங்க காண்டா மிருகத்தை ஏங்க யாரோ கழட்டி போட்ட மாஸ்கிங்க அது என்ன காண்டா என்ன ஓ மை காட் பரவாயில்ல உன்னி சார் எல்லாம் வரைய வச்சா வேற லெவல்ல இருக்கு போல சொல்லுங்க சூப்பர்
அடுத்து டிராயிங் காம்படிஷன் சம்பந்தமா ஏதாவது ஷோ விஜய் டிவியில கூப்பிட்டாங்கன்னா நீங்க எல்லாம் கண்டிப்பா போக கூடாதுன்றதுக்காக தான் இந்த டாஸ்க். ஓகே, போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல டிபி வைங்க, எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு போங்க. கோ கோ அவே ஃப்ரம் மை ஐசைட்.